Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chocolate banana peanut butter cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு bowl எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2.5 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon உப்பு 1/2 teaspoon காஃபி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இத வந்து எடுத்து வச்சிருங்க அடுத்ததா ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இத வந்து எடுத்து வச்சிருங்க அடுத்து நான் வந்து ஒரு பவுல்ல ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன் இது வந்து 135 கிராம் அளவுக்கு எடுத்துக்கேன் பெரிய சைஸ் வாழைப்பழமா பார்த்து ஒன்னு எடுத்துக்கோங்க கரெக்ட்டா இருக்கும் இப்போ இத வந்து நல்லா மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் mix பண்றதுக்கு ஒரு பெரிய bowl எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு பெரிய bowlல ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ இத வந்து ஒரு விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அடுத்ததா இது கூட 1/2 கப் அளவுக்கு சக்கரைய பவுடர் பண்ணி எடுத்துக்கேன் இத வந்து சேர்த்துறலாம் இந்த சக்கரை வந்து முட்டையில நல்லா கரையற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க இத வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அடுத்ததா இதல மசிச்சு வச்சிருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் 1/2 கப் அளவுக்கு பீனட் பட்டர் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு டிசானாவோட பீனட் பட்டர் எடுத்துக்கேன் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்விங் எடுத்தாலே நம்ம எவ்வளவு எடுக்கறோமோ அதுல 25% வந்து நமக்கு புரோட்டீன் கிடைக்குது அதோட மட்டும் இல்லாம இதுல வந்து ஃபைபரும் அதிக அளவுல இருக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்க்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா செக் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம லெமன் ஜூஸ் போட்டு கலந்து வச்சிருந்த பாலை வந்து இது கூட சேர்த்துறலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு அடுத்ததா இதல நம்ம கலந்து வச்சிருந்த மாவு வந்து சேர்த்துறலாம் இப்போ பாருங்க நம்மளோட கேக் பட்டர் ரெடி ஆயிடுச்சு இத வந்து நம்ம கேக் டின்ல ஊத்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த கேக் பண்றதுக்கு பிரெட் லோஃப் வந்து எடுத்துக்கேன் இதல வந்து இப்போ நம்ம இந்த கேக் பட்டர் ஊத்திரலாம் இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம தூவிக்கலாம் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் எடுத்துக்கேன் இத வந்து மேல தூவி விட்டுக்கோங்க நான் வந்து அவன 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க அவன்ல ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத வந்து அவன்ல வச்சிரலாம் degrees Celsius டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து ஆன்ல வச்சுக்கோங்க இதை வந்து 35 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் 35 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு டூத் பேக் விட்டு பாருங்க குக் ஆயிருந்துச்சு அப்படின்னா எடுத்துடலாம் குக் ஆகல அப்படின்னா திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட கேக் வந்து 35 நிமிஷம் பேக் ஆயிடுச்சு நல்லா குக் ஆயிடுச்சு டூத் பீக்ல வந்து எதுவும் ஒட்டல இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து கட் பண்ணிரலாம்
இந்த கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.